தாவீது என்கிறவன் தனி ஒருவனாக இருந்திருக்கும் போது, அவனுக்கு குடும்பம் இல்லாமல் இருந்தபோது, அவனுக்கென்று எதுவும் இல்லாமல் இருந்தபோதே அவன் தீபம் அணைந்திருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த தனிமையில் இருந்த ஒருவன், அந்த ஒன்றியாக இருந்த, அந்த எதுவும் இல்லாமல் யாரும் இல்லாமல் இருந்த ஒருவனை நடத்தி அத்தனை மரண கண்ணிகளுக்கும் அத்தனை தீங்குக்கும் விலக்கி கொண்டு வந்து, ஆமேன், அதையே அவன் பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருக்கும் போது இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். குடும்பத்தை கொடுப்பதோடு பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உன் பிள்ளைகளை விட்டு கிருபை விளக்க மாட்டேன், உன் பையன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் மேன்மையான காரியங்களை, தூரத்து காரியங்களை கூட மனுஷர் முறைமையாய் அவனுக்கு மிகவும் எளிமையாய் அவன் கேட்கும்படி அதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். தாவீதால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த அளவுக்கு தேவன் செய்கிறதை அவனால் நன்றி செலுத்த வார்த்தை இல்லாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவ சமூகத்தில் பிரவேசித்த ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், ஆண்டவரே என்னை நடத்தினதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதில் நீங்கள் எனக்கு ஒரு குடும்பத்தை தந்து, குடும்பத்தை தந்ததோடு நீங்கள் எங்களுக்கு செய்கிறதை விட்டு விடாமல் உன் பிள்ளைகளுக்கும் நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவரே என்னை பிரமிப்படைய வைத்து விட்டீர் ஆண்டவரே. இதற்கெல்லாம் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் வீடு